வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். இன்னைக்கு நம்ம சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸில் ஒரு புது விதமான முயற்சியாக நொங்கு வச்சு கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி இளநீர் கேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன். அந்த கேக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, புது விதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு. இந்த ஃப்ளேவருக்காக நான் எந்த எசன்ஸுமே ஆட் பண்ணலைங்க, அதனால எனக்கு ரொம்ப மன திருப்தி இருந்துச்சு. கஸ்டமர்ஸ் மத்தியிலையும் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிது. அந்த வரிசையில் தான் இன்றைக்கி நாம் நொங்கு கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் நொங்கு வந்து எடுத்துருக்குறேன். அந்த சாஃப்டாக இருக்கிற மாதிரியான பதத்தில் நொங்கு எடுத்துக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே இருக்கிற நொங்கெல்லாம் வெளியே எடுத்து அதை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போது நொங்கெல்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் கொஞ்சம் வடித்து எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமான அளவில் மட்டும்தான் இந்த நொங்கு தண்ணி கிடைக்கும், அதை மட்டும் நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் தனியாக எடுத்து வச்சுக்கிற நொங்கில் பாதி எடுத்துக்கோங்க. அப்புறம் நாம் அந்த நொங்குலேருந்து எடுத்து வச்ச தண்ணியும் சேர்த்து அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து இதை ஒரு பிளெண்டரில் போட்டு நல்ல ஒரு தண்ணி பதத்துக்கு அடித்து எடுத்துக்க போகிறேன். இது எதுக்காகனா, நம்ம கேக்கை வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக நிலைக்கிறதுக்காக எப்பவுமே சுகர் சிரப் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து இந்த நொங்கு தண்ணியை நாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது உங்களுக்கு ஒருவேளை கெட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் இளநீர் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா சுகர் சிரப் கூட இது கூட நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து நார்மலான வெனிலா கேக் ஸ்பாஞ்ச் எடுத்துருக்குறேங்க. இந்த கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். 2-3 விதத்தில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வெனிலா கேக் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வெனிலா கேக்கை வந்து நான் ஒரு 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் கீழே க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன், இதனால் கேக் வந்து நகராமல் இருக்கும். இப்போ 1st லேயர் கேக் வச்சாச்சுங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற நொங்கு தண்ணியை இந்த லேயர்ஸ்லாம் வச்சு இந்த கேக்கை நல்லா நலச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக சுகர் சிரப் வந்து நம்ம உடனே உள்ளே வந்து உறிஞ்சிக்கும், இது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, கேக் ஃபுல்லாக நல்லா வெட்டாயிரும். அதுக்கப்புறமா நம்ம க்ரீம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறீங்கள நொங்கு தனியாக அதை குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி இது மேலே இன்னொரு லேயராக நாம் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நொங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லைங்க. நேச்சுரல் ஜெல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க. நேச்சுரல் ஜெல்லி இதை செஞ்ச கேக்குன்னு சொல்லி நான் நல்லா சாப்பிட வச்சேன். இந்த கேக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ இதே மாதிரி நம்ம 3 லேயரும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இந்த நொங்கு கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோவுமே இல்லைங்க. ஃபஸ்ட்டு டைமாக நாம் தான் இந்த கேக் வீடியோவையே போட்டிருக்குறோம். பணம் பலத்தை வச்சு நிறைய பேர் கேக் செஞ்சு போட்டிருக்குறாங்க, ஆனால் நொங்கு வச்சு யாருமே செஞ்சு போடலைங்க. அப்புறம் நொங்குக்குன்னு வந்து தனியாக ரொம்ப ஃப்ளேவர் அப்படின்னு கிடையாது, ஆனால் நம்ம வந்து கேக்லேயும் நல்லா நினச்சி உள்ளுக்குள்ளேயும் நிறைய போடும்போது இது அந்த கேக் கூட சேர்ந்து வரும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு கேக் பேக்கராக வந்து இந்த மாதிரியான விதவிதமான கேக்குகள் செய்யும்போது எனக்கு கஸ்டமர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்குதுங்க. ஒரு ஹோம்மேட் பேக்கர்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எல்லாத்து மாதிரியுமே ஒரே மாதிரியான கேக்ஸ் நாம் செய்யாமல் இந்த மாதிரியான புது முயற்சிகள் நாம் செய்யும்போது நம்மளுக்கான வரவேற்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போ கேக்கோட மூணு லேயர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இந்த கேக்கு எப்பவும் போல் நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கேக் செஞ்சாலும் அந்த கேக்கான ஃப்ளேவரை வந்து நம்ம மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா இதுதான் அந்த கேக் அப்படின்னு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து பிஸ்தா கேக் செய்கிறோம் அப்படின்னா க்ரீன் கலரில் பண்ணுவோம். ரோஸ் மில்க் கேக்னால் கொஞ்சம் பிங்க் கலர்லேருந்தால் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த நொங்கு கேக் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு கிளாஸியான கலரில் தான் இருக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு கலர் கிடையாது. அதனால் டெக்கரேஷனுக்கு வந்து நான் வெறும் நொங்கு மட்டுமே மேலே போட்டு இதை வந்து இந்த சிம்பிளான டெக்கரேஷனோட இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. வேணா கொஞ்சமாக அழகுக்காக செர்ரிஸ் மட்டும் நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சம்மர் சீசனில் நம்மளுக்கு நொங்கு நிறையவே கிடைக்குதுங்க. கண்டிப்பாக இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நம்ம அந்த கேக்கில் வந்து நொங்கு தண்ணி வச்சு நலச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் நொங்கு நிறைய போட்டிருக்கிறோம். அதை நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு கடி கடிக்கும் போதும் அந்த நொங்கும் கேக்கும் சேர்ந்து வாய்க்கு வரும்போது அதோடய டேஸ்ட் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இன்னும் விதவிதமான கேக்குகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.